guys and welcome back to Here the Bird Framework. So, இன்னைக்கு நம்ம குழாய்களை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி போன வாரமே நான் சொல்லிட்டேன் ஏன் இந்த மந்த் குழாய்க்காக டெடிகேட் பண்றேன். ஒருவேளை நீங்க போன வார வீடியோ பார்க்கலாம், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், ஒருவேளை நீங்க தம்ப்நெயில் பார்த்தாலும் புரிஞ்சிருக்கலாம், இல்ல என்னோட டைட்டில் பார்த்து வந்திருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ ஒரு பவுல் எல்லாம் இங்க நான் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த பவுல் எல்லாமே வந்துட்டு ஒரு நீட் செட்டப்ல நான் வச்சிருக்கேன். இது என்ன செட்டப், இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நான் சுத்தி காமிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற ஓகே, இந்த கம்பம்புல் வந்து நம்ம புறாக்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு உணவு தான். கண்டிப்பாக போட வேண்டிய உணவுகள்ல ஒண்ணு கம்பம்புல். நீங்க இந்த உணவுல எதை போடுறீங்களோ இல்லையோ கண்டிப்பா இது நீங்க போடாம இருந்திருக்க மாட்டீங்க. அப்படி இது வரைக்கும் நீங்க போடுற உங்க புறாக்கு கம்பம்புல் கண்டிப்பா இதுக்கு மேல போடுங்க. இது ரொம்பவே சத்தான உணவு மட்டும் இல்லைங்க, ரொம்ப சீப்பான உணவும் போடதான். நெக்ஸ்ட் நம்ம கேட்டகரியில வருது தெனை. இருங்க, நான் தெனையை கொண்டு வந்து காமிக்கிறேன். தெனை அப்படின்னு சொல்லி நீங்க கடையில கேட்டீங்கனாவே உங்களுக்கு இது வந்து ஈஸியா கிடைச்சிடும். இது வந்து புறாக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சாப்பாடு லவ் பேர்ட்ஸ், காக்டெயில்ஸ், ஏன் என் வீட்டுல வச்சிருக்கிற பேர்ட் ஃபீடர்ல கூட நான் இந்த சாப்பாடுதான் போடுவேன். இது எப்பதான் நான் புறாக்களுக்கு போடுவேன்னு கேக்குறீங்களா? கம்பம்புல் வந்து எப்பவுமே புறாக்கொண்டுக்குள்ள கம்பம்புல் ஒரு தட்டை எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். தனியா என்ன பண்ணுவேன்னா, எப்பயாவது வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இல்ல நாலு நாள் கம்பம்புல்லோட மிக்ஸ் பண்ணியும் போடுவேன், சில நேரம் மிக்ஸ் பண்ணாம தனியாவும் போடுவேன். இதை புறாக்கள் ரொம்பவே விரும்பி விரும்பி சாப்பிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது புரோட்டீன்ஸ். புரோட்டீன்ஸ்ல நான் வந்து மூணு விதமான புரோட்டீன்ஸையும் இதுக்குள்ள கலந்து வச்சிருக்கேன். சோ உங்களுக்கு இதுல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இதுல வந்து மூணு கடலை இருந்தது. ஒன்னு ஒயிட் கொண்ட கடலை, ரெண்டாவது கருப்பு கொண்ட கடலை, மூணாவது பாசிப்பை ரொம்ப சின்னதா இருக்கு. சோ இந்த மூணையுமே நம்ம புறாக்களுக்கு உணவா கொடுக்கும் போது ஊற வச்சுதாங்க கொடுக்கணும். ஊற வைக்கிறதுனா எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்னு கேட்டா 12 மணி நேரம். அதாவது நாளை காலையில் நீங்க புறாவுக்கு சாப்பாடு போட போறீங்கன்னு சொன்னா இதை சாயங்காலம் 6 மணிக்கு இதை நீங்க ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு இது நல்லா ஊறிடும். ஊறினதுக்கு அப்புறம் நீங்க புறாக்கு போட்டீங்கன்னு சொன்னா நல்ல சத்தான உணவு இல்லை. குஞ்சுகளுக்கு நான் ஊட்டி விடுவேன். என்னோட புறாக்கள் இதை அவ்வளவு விரும்பி சாப்பிடாது. சில புறாக்கள் இந்த உணவை விரும்பி சாப்பிடும், சில புறாக்கள் விரும்பி சாப்பிடாது. மனுஷங்க மாதிரி தானே அதுவும், அதுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்க தானே செய்யும். நம்ம என்ன பண்றது, ஆனா அதுங்களுக்கு சத்தான உணவு அப்படின்றது நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். சோ இது சாப்பிடலன்னா பரவாயில்ல, இன்னொரு புரோட்டீன் கண்டென்ட் நான் சொல்றேன், இது உங்க புறா கண்டிப்பா சாப்பிடாம இருக்க. என்னன்னு கேக்குறீங்களா? பொரிக்கடலை. பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, நான் பொரிக்கடலைன்னு சொல்லுவேன். இது இங்கிலீஷ்ல சொன்னா ரோஸ்டட் சன்னா டால் அப்படின்னு. இந்த ரோஸ்டட் சன்னா டால் புறாக்களுக்கு பயங்கர ஃபேவரட்டான உணவுங்க. இதை வச்சுதான் நான் என் புறாக்களையே ட்ரெயின் பண்ணேன்னா பாத்துக்கோங்களேன். இது என் கையில வச்சு புறாக்களை கூப்பிட்டா எல்லா புறாவும் கண்டிப்பா ஓடி வரும். கடலையும் நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஒரு டயட் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு எதுக்கு போல இருக்க போலாம். ஓகே, என்னன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். வேற ஒண்ணும் இல்ல, கேப்ப. சோ இது புறாக்களுக்கு எப்ப போடணும் அப்படின்னு கேக்குறீங்களா? இது முக்கியமா இந்த மழை காலங்கள்லயும் மழை வெயில் ரெண்டும் மாறி மாறி வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நேரத்துலதான் இந்த கேப்ப புறாக்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும்னா, புறாக்கள் கேப்பைய விரும்பி சாப்பிட்டாருன்னு சொன்னா, புறாக்கள் என்ன சாப்பாடை விரும்பி சாப்பிடுது, கம்பம்பூர் தெனெல்லாம் விரும்பி சாப்பிடும் போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்க புறாக்கு போட்டேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா புறாக்கள் அந்த கேப்பையும் பொறுக்க ஆரம்பிக்கும். அப்படி அதுங்க பொறுக்கி பொறுக்கி சாப்பிடும் போது கேப்பா அதுங்களுக்கு பிடித்த உணவாகும், உடம்புல சத்து சேர ஆரம்பிச்சிடும். அப்படி நீங்க கேப்பி உங்க புறாக்களுக்கு இதுவரைக்கும் நீங்க பழக்கலாம் பழக்கலாம். அதே மாதிரி ஏதாவது உணவு உங்க புறாக்கள் சாப்பிடவே மாட்டேங்குது, பழக்கணும். அந்த புறாவுக்கு புது உணவை நம்ம பழக்கணும்னு சொன்னா, அதை ஆல்ரெடி சாப்பிட்ட உணவோட நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா அந்த புறா அதை சாப்பிட்டு அது நல்லா ஹெல்த்தியா இருக்குங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம போக போறது எது? ஓகே, நெல். இப்பெல்லாம் நெல் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு. புறாக்கள் முன்னாடி எல்லாம் வந்து நம்ம திறந்து விடும் போது ரைஸ் மில்லெல்லாம் இருக்கிற நெல் வந்து புறாக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடும்.
இந்த நெல் புறாக்களுக்கு ரொம்பவே தேவையான உணவு. அட்லீஸ்ட் எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு மாசத்துக்கு ஒரு தடவை போடுங்க. நெல்லோட விலை ரொம்பவே கம்மி தான். எவ்வளோன்னு கேக்குறீங்களா? நான் வாங்கும் போது 5 ரூபா கொடுத்து வாங்கினேன் 2 கிலோ நெல். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது அரிசி. சரி இருங்க, இருந்தாலும் காமிக்கிறவங்களுக்கு நான் சேர்க்கறது அரிசி. ஓகேவா? இந்த அரிசியவும் நம்ம வந்து ஊற வச்சுதான் போடணும். அதாவது நல்லா ஒரு 1 ஹவர் ஆகுது சோக் பண்ணி போடணும். என்ன மாதிரி அரிசி போடலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, பேசிக்கலி பாஸ்மதி இந்த மாதிரி காஸ்டியான ரைஸ் தான் போடாதீங்க புறாக்களுக்கு. அது இங்க சாப்பிடுமோ என்னன்னு தெரியல, ஆனா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கிற நம்ம ரேஷன்ல ரேஷன் அரிசி போடலாம் புறாக்களுக்கு. அதோட சேர்ந்து பச்சை அரிசியும் நம்ம புறாக்கு போட்டோம்னு சொன்னா அதுங்க விரும்பி சாப்பிடும். ஆனா அரிசிய புறாக்களுக்கு ரொம்ப குறைவா போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு குறைவாவே போடுங்க. ஏன்னா அரிசி புறாக்கள் சின்னதா விரும்பி சாப்பிட்டாலும் சரி, அதுங்களுக்கு நோய் வர்றதுக்கு அதிகமா தூண்டும் இந்த அரிசி. அடுத்தது நம்மளுடைய கோதுமை. ஓகேவா? கோதுமை சரி, இதுவும் வந்து ரேஷன்ல கிடைக்கும், ரேஷன்ல ஃப்ரீயாவே கிடைக்கிற ஒரு ஐட்டம் தான். ரேஷன்ல ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த கோதுமையை தூக்கி நம்ம புறாவுக்கு போட்டோம்னா என்ன ஆகும் தெரியுமா? புறாவுக்கு நோய் ரொம்ப எளிதா வந்துருங்க. அதுவும் குறிப்பா மழைக்காலங்கள்ல நீங்க கோதுமை போட்டீங்கன்னா உங்க புறாவுக்கு, பெரிய புறாவுக்கு நோய் வராது. ஆனா 3 மாசத்துக்கு குறைவா இருக்கிற குஞ்சு புறாக்கள் இதை சாப்பிட்டுச்சுன்னா டெஃபினட்டா உங்க புறாவுக்கு நோய் வரும். அதனால கோதுமை போடுறத எவ்வளோக்கு எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தவிர்த்துக்கோங்க. சரியா? ஓகே, இப்ப இருக்கிற எல்லா பவுலையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த ஒரு பவுல தவிர, இந்த ஒரு பவுல் ரொம்பவே ஸ்பெஷலான பவுல். இருங்க நான் உங்க கிட்ட வந்து காமிக்கிறேன். பாத்தீங்களா, நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீசன் வெரைட்டிஸ் இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னு கேக்குறீங்களா? நவதானியங்கள். நவதானியங்களும் இதுல இருக்கும். இதுல இருக்கிற ஏதாவது ஒரு இது கூட நான் மிஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, இந்த மக்காச்சோளத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த மக்காச்சோளத்தை இதுல நான் மிஸ் பண்ணாலும் இந்த நவதானியங்கள் அதை மிஸ் பண்ணாம புறாக்களுக்கு இறையா கொண்டு வந்து கொடுத்தா புறாக்கள் பயங்கர ஆரோக்கியமா இருக்கும். அதனால இந்த நவதானியங்கள் எப்படி கடையில வாங்கணும்னு சொல்றேன். புறா தீவனம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போதும், கடையில புறா தீவனம்னு தனியாவே கிடைக்கும். இது புறா தீவனம் எவ்வளவுன்னு கேக்குறீங்களா? 38 ரூபாதாங்க கிலோ. இருக்கிற ரேட் வந்து கம்மி. இந்த நவதானியங்கள் நம்ம புறாக்களுக்கு மழைக்காலங்கள்ல குளிர்காலங்கள்லயும் இதை நம்ம அதிகமா நம்ம புறா கொடுக்கணும். இப்போ இந்த குளிர்காலம் வந்துட்டு இருக்கிற காலத்துல இதை நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுல வாங்கி வச்சு நீங்க புறாக்களுக்கு கொடுக்கலாம். இதை நீங்க வாங்கவும் தான் இல்ல, தனித்தனியா இந்த மாதிரி எல்லா சீட்ஸையும் நீங்க வாங்கி மிக்ஸ் பண்ணி கூட உங்களோட புறாக்கு நீங்க. சோ புறாக்கு சாப்பாடு அப்படின்றது ஒரு கட்டுப்பாடே கிடையாது. உங்க புறாவுக்கு என்ன தேவை அப்படின்றது என்ன விட உங்களுக்கு என்ன பிளேயர் போனவாறு என்ன ஆச்சுன்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க, ஸ்கூல் படிப்பை நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு கூலி வேலை செஞ்சு பொழைக்க ஆரம்பிச்சாங்க. கூலி வேலை செஞ்சு அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிற அளவுக்கு நாலேஜ் கிடைச்சது. அந்த நாலேஜ் வச்சு அவங்க கான்ட்ராக்ட் எடுத்தாங்க, நிறைய காசு சம்பாதிச்சாங்க. சேம் டைம் அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அண்ட் எஃபர்ட்ஸ், அவங்க அப்பா வந்து எக்ஸசைஸ் பண்றதை பார்த்து இவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகி ஜிம்னாஸ்டியம் போனாங்க, ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணாங்க. ஏன் வலையோ தீ வலயத்துல கூட குதிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போன வாரம். இன்னைக்கு நீங்க என்ன கேட்க போறீங்களா? ஓகே, அவங்க இந்த இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது புதுசா ஒரு ஆள் அவங்களை வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு என்ன சொன்னாங்க, அந்த ஆள் அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, அதனால அவங்க என்ன பிளேயர் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி இன்னைக்கு ஒரு சின்ன ஆடியோ நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். சோ அதை மிஸ் பண்ணாம கேளுங்க. எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். பல இப்படி தீழ் வளையத்தில் பாய்வது, சர்க்கஸ் மாதிரி இந்த வேலைகள்லாம் ஜிம்னாஸ்டிக்லாம் செய்து வந்தேன். இதை பார்த்து அங்கு தூத்துக்குடி உள்ள எஸ்ஏ கெப்பன், அவர் ஜுவாதி கிளப்பில் ஒரு உறுப்பினராக இருந்தார்கள். அவர் என்னை பார்த்து, நீ ஏன் இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் செய்கிறாய், வெயிட் லிப்டிங் செய்கிறார்கள், மூக்கனை பார்த்தாயா? மூக்கன் என்பவர் மிதரகோஷ வேலை பார்த்து வந்தார்கள். அவர்கள் 1956 ஒலிம்பிக்கில் மெல்போர்ன் சென்று வந்தார்கள். அதனால் தூத்துக்குடியில் வெயிட் லிப்டிங் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதனால் நானும் வெயிட் லிப்டிங் செய்ய சொல்லி வற்புறுத்தி தான் நானும் வெயிட் லிப்டிங் செய்ய ஆரம்பித்தேன். அப்பொழுது நான் தூக்கியே பவுண்ட், அப்பொழுது பவுண்டு கணக்கில் இருந்தது. 80 பவுண்ட் பிளஸ் 90 பவுண்ட் 120, 110, 120 பவுண்ட்ல என்ன செய்தேன். அப்பொழுதுதான் எனது உடல் எடை 50-52 கிலோ இருந்தது. அப்பொழுது இந்தியா ரெக்கார்டை பார்க்கும் பொழுது 200 கிலோ பிளஸ் 200 கிலோ ஸ்னாச், 250 கிலோ. எஸ்எஸ் சிங் அவர்கள் ரெக்கார்டு வைத்திருந்தார்கள். சர்வீசஸ் டீம்ல உள்ள அவர் கேப்டன், நேபாளி மணிப்பூரை சேர்ந்தவர். அவர் தான் அது இந்தியாவில் நேஷனல் சாம்பியனா இருந்தார்கள். அதை பார்க்கும் நாம் இவ்வளவு தூரம் நம்மளும் எங்க செய்ய போகிறோம் என்று யோசித்தேன். இருந்தாலும் அவர்கள் எனக்கு மூக்கன் மூக்காண்டி இவர்கள் எனக்கு ஊக்கம் கொடுத்து, நீ பயிற்சி செய்தால் செய்ய முடியும் என்று நம்பிக்கையோடு செய் என்று சொன்னார்கள். நானும் சரி என்று சொல்லி தினமும் வேலைக்கு சென்று
கை நிறைய காசு கிடைத்ததால் எங்க அம்மா எங்க அக்கா எல்லாருக்கும் நகைகள் செஞ்சு போட்டு நானும் செயின் வாங்கினேன், பாம்பே சென்ட் ரிகோ வாட்ச் வாங்கினேன், தினமும் கிடைக்கிற பணத்தை கொண்டு என்னோட வேலை பார்த்தவர்களுக்கு நல்ல உதவி செய்தேன், ஹோட்டல் கொண்டு சாப்பிடுவது பிக்சர் பார்ப்பது இப்படி பணங்கள் செலவு செய்து வந்தேன். தினமும் சாயந்தரம் 7 மணிக்கு மேல் உடற்பயிற்சி தூத்துக்குடி உள்ள வியந்த கிளப்புக்கு சென்று வெயிட் லிப்டிங் செய்ய ஆரம்பித்தேன். இரவு நேரத்தில் ஒரு சிறிய லைட் மட்டும்தான் இருந்தது, அந்த லைட்டை கொண்டு உடற்பயிற்சி செய்து வந்தேன். தினமும் எங்களுடைய டயட் பெருத்தம்பழம் கடலை மிட்டாய் இந்த மாதிரி சிறு சிறு பொருட்களை வாங்கி சாப்பிட்டோம். தினமும் வீட்டில் மீன் தூத்துக்குடியில் மீன் கிடைப்பதால் மீன் அடிக்கடி எங்கள் வீட்டில் வருவார்கள். அதனால் உடல் நன்றாக வலுவேறியது, கம்பி வளையத்தால் உடம்பு நன்றாக வலுவேறி இப்படி நாட்கள் சென்று கொண்டே இருந்தன. 1965 டெல்பண்டில் டிஸ்ட்ரிக்ட் போட்டி நடந்தது. அந்த போட்டியில் நான் விளையாடினேன். அப்பொழுது நார்கோலை சேர்ந்த வி கே ஆச்சார் என்பவர் அங்கு வந்திருந்தார்கள், விஎஃப்பிக்கஸ்டாக வந்திருந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்து, நீ நன்றாக இருக்கிறாய், நன்றாக செய்ய முடியும், வருங்காலத்தில் பெரிய வெயிட் லிப்டர் ஆவாய் என்று எனக்கு ஆசீர்வாதம் தார்கள். அதன் பிறகு நானும் விழா முயற்சி செய்தேன். 1965-66 கோயில்பட்டி நடந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டியில் நான் 56 வெயிட் உடல் எடை பிரிவில் விளையாண்டேன். அப்பொழுது வெள்ளச்சாமி ராஜா, வெள்ளச்சாமி என்பவர் நேஷனல் மெடலிஸ்ட், அவரும் தூத்துக்குடியை சார்ந்தவர். அவரும் நானும் ஒன்றாக தான் பயிற்சி செய்து வந்தோம். பயிற்சி செய்யும் போது தூத்துக்குடியில் நான் 190 பவுண்ட் பிரஸ், 180 பவுண்ட் ஸ்நாச், 840 பவுண்ட் கிளீன் செய்து முதலிடத்தை பெற்றேன். எல்லோருக்கும் ஆச்சரியம் வந்துவிட்டது. குறிய ஒரு 2 வருடங்களில் நேஷனல் தகுதிக்கு வந்துவிட்டால் இன்னும் செய்ய முடியும் என்று உற்சாகப்படுத்தினார்கள். அப்பொழுது எங்களுக்கு நேரடியாக விஜயவாடாவில் நடந்த அகில இந்திய போட்டிக்கு செலெக்ஷன் செய்து நான், வெள்ளச்சாமி, கனராஜ் 3 பேரும் சென்றோம். அங்கு நடைபெற்ற போட்டியில் என்னால் உடல் எடையை சரியாக பார்க்க முடியவில்லை, குறைக்க முடியவில்லை. 500-600 கிராம் உடல் எடை 86 கிலோக்கு மேல் சென்று விட்டது. ஆகவே என்னால் அங்கு அகில இந்திய போட்டியில் விளையாட முடியவில்லை. வெள்ளச்சாமி அவர்கள் விளையாண்டு இந்தியாவில் 2வது பதக்கம் அடைந்தார்கள். நான் கவலையுடன் இருந்தேன். அப்பொழுது சர்வீசஸ் டீம், ரயில்வே டீம், பிஎன்டி டீம், நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட் மூலமாக டீம்கள் வந்திருந்தன. கிட்டத்தட்ட 24 டீம் ஒரு நேஷனல் போட்டியில் விளையாட வந்திருந்தார்கள். அப்பொழுது கும்பகோணத்தை சேர்ந்த இமெயில் வேலை பார்த்து வந்த சின்னத்துறை என்பவர் தமிழர், அவர் என்னை பார்த்து, நீ நன்றாக பழுது செய்திருக்கிறாய், நீ ஆர்மியில் வா, உன்னை சேர்த்து விடுற என்று கூப்பிட்டார்கள். எனக்கும் ஆர்மியில் சேர்வது என்று விருப்பம் இருந்தது. நானும் கனராஜ் என்பது இருவரும் அன்று போட்டியெல்லாம் முடிந்த பிறகு இரவு புறப்பட்டு மறுநாள் டிசம்பர் மாதம் அன்று விஜயவாடா சென்றோம். சோ நான் உங்களுக்கு ஓப்பனா ஒன்று சொல்றேன், எனக்கு இப்ப கொஞ்சம் டைட் ஷெடியூல் ஆகிக்கிட்டே இருக்குது, அதனால சில நேரங்கள்ல வீடியோஸ் போட முடியாம என்னால போகிற சிச்சுவேஷன் வந்துடும். அதனால ஒரு கண்டென்ட் நான் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக பேருக்காக கொஞ்ச நாள் நான் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். என்ன மாதிரி பேருக்கான வீடியோஸ் கேக்குறீங்களா? புறாக்கள் குளிக்கிறது, புறாக்கள் சாப்பிடுறது, இந்த ரெண்டையுமே நான் கம்ப்ளீட்டா ஒரு வீடியோவா நான் எடுத்து வச்சிருக்கேன். அது உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. என்னைக்கு வரும்னு சொல்ல முடியாது. நான் அது போடுற அன்னைக்கு கண்டிப்பா நான் பிஸியா இருக்கேன் அப்படின்றத மட்டும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் புரிஞ்சுக்கோங்க, சரியா? So this is the other birthday. Now once again, I'm signing off. Tata, bye. See you.